ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் இன்றைக்கி தான் நான் வந்து ஒரு ஃபுல் விலாக் அப்லோட் பண்ணலான்ருக்கேன். பிகாஸ் 1 மந்தாகவே நான் மினி விலாக் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். ஃபுல் வீடியோஸ் நான் போடலை, ஏன்னா எனக்கு ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் வீடியோஸ் எடிட் பண்ண டைம் இல்லை. இன்றைக்கி எனக்கு டைம் இருக்குது, அதனால் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது ஃப்ரைடே ஈவினிங் மோஸ்ட்டாகவே நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் லாக் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்தாலே நெக்ஸ்ட் 2 டேஸ் லீவ். ஸோ நமக்கு ஆஃபீஸ் இல்லைன்ற ஒரு என்ஜாய்மெண்ட். ஒர்க் இருந்துச்சுன்னா நான் நைட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். இன்றைக்கி நான் ஒர்க் இல்லைன்றதுனால சீக்கிரம் லாக் ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஷாப்பிங் போகலான்னு இருக்கோம், பிகாஸ் எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ அதனால் இப்போ நான் கிளம்பிட்டுருக்கேன். வெளியே மழை வேறு பெய்யுது, அதனால் இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கொடை எடுத்திருக்கேன். சில ஸ்லிப்பர்ஸ் மட்டும் நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பேன், பிகாஸ் புதுசாக வாங்குறது யூஸ் பண்ணால் வச்சுருக்கிறது எல்லாமே என்னுடைய வார்ட்ரோப்பில் தான் நான் வச்சுருப்பேன். டெய்லி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் வந்து ஷூ ரேக்கில் வச்சுருப்பேன். நானும் மெதுவும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி 2-வீலரில் தான் போகிறேன், காரில் போகல. ஸோ ட்ரெண்ட்ஸ் வந்து வீடுக்கிட்டே இருக்குது, அதனால் இங்கே வந்துட்டு நாங்கள் மாலுக்கு தான் போகலான்னு பார்த்தோம். பட் மழை பெய்கிற மாதிரி இருந்தது, சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணுன்ட்டு தான் போகல. நான் அங்கே போய் நிறைய ட்ரெஸ் எடுத்து பார்த்தேன். சில ட்ரெஸ் மித்துவுக்கும் பிடிக்கல, சில ட்ரெஸ் எனக்கும் பிடிக்கல. பிகாஸ் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் காலர் நெக் இல்லைனா க்ளோஸ்ட் நெக் குர்த்தா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், எனக்கு அதை தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி ப்ளூ கலர்னு ஆல்ரெடி எடுத்திருந்தேன், அக்கா வாங்கி கொடுத்துருந்தான். ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிடுச்சு. ஸோ அப்பா அம்மா வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரெஸ் அண்ட் மித்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். அண்ட் மித்து அப்பார்ட் ஃப்ரம் தட் குர்த்தி ஒரு ஸ்லிப்பரும் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஸ்லிப்பர் என்கிட்ட நிறையா இருக்குது, பெல்லிஸ் தான் என்கிட்ட 2 பெல்லிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னொன்று ஒன்று வாங்கலாமேன்றதுக்காக ரொம்ப நேரமாக தேடினேன். இங்கே வந்து எல்லாமே மினிமம் 599-699 தான் இருந்தது பெல்லிஸ் எல்லாம். நான் ஆன்லைனில் எல்லாமே 299 இல்லைனா 240 அந்த மாதிரியே நிறைய வாங்கி பழகிட்டேன்னா. ஸோ இருந்தாலும் மித்தும் வாங்கி தர்றதுன்னா நான் போட்டு வாங்கலை, இன்கேஸ் நமக்கு யாராவது வாங்கி கொடுத்தா அதிகமாக வாங்கலான்னு தோணும். பட் நான் எனக்கு நான் வாங்கும் போது எதுவுமே காஸ்ட்லியாக நான் வாங்க மாட்டேன். ஸோ மித்து வாங்கி கொடுக்கறனால ஃபைனலாக நான் ஒரு ஷூ வாங்கிட்டேன். நான் முடித்ததுக்கப்புறம் மித்து கொஞ்சம் நேரம் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எதாவது டிஷர்ட் இல்லை பேண்ட் எடுக்கலாமான்னு ரொம்ப நேரம் தேடினாங்க. மித்துவுக்கு எதுவுமே கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் மித்துவுக்கு நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வெளியே சாப்பிட்லான்னு பிளானில் இருக்கோம். டின்னர் சாப்பிட்லான்னு போனோம், பட் ஹெவியாக சாப்பிடணும்னு தோணலை, வெறும் சாட் ஐட்டம் தான். எனக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் தஹிபூரி சாப்பிட்ணுன்னு ரொம்ப தோணுது, அதனால் தஹிபூரி தான் இப்போ நான் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்டது. சாப்பிட்ட உடனே எங்கள் ரெண்டு பேருக்கு ஏதோ ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ இதுவும் வந்து அந்த ஷாப் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜூஸ் ஷாப் போயிட்டு நான் வந்து சிக்கு ஜூஸ், மித்து வந்து பொமோக்ரானட் ஜூஸ். ஸோ அதை குடிச்சிட்டு நாங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மழை வந்துடும் நினச்சி நாங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஸோ இந்த 2 குர்த்தி தான் நான் இப்போ எடுத்தது. ஒன்று வந்து மெரூன் கலர், அதில் வந்து பிளாக் அண்ட் பீச் பிரிண்டட், இது வந்து பிங்க் கலர். ரெண்டுமே வந்து க்ளோஸ் நெக் குர்த்தா தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். எல்லாம் இது என்னுடைய ஹைட்டுக்கு கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல, நான் இந்த 2 குர்த்தி எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த பெல்லி எடுத்தேன். இதே பீச் கலரில் என்கிட்ட ஒன்று இருக்குது, பட் இந்த மெட்டீரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுமே நான் எடுத்தேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஓப்பன் ஸ்லிட் கிடையாது, ஃப்ரண்ட் பட்டன் மட்டும்தான் ஓப்பன் ஸ்லிட் இருக்கும், மற்றது எல்லாமே க்ளோஸ்டு தான். அண்ட் 3/4 ஸ்லீவ் தான் இது. எனக்கு 2 குர்த்தாவுமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த 2 குர்த்தாவும் பிடிச்சிருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.